மதுரையில் பிரபல ஜவுளிக்கடையில் துணி வாங்குவது போல் சென்று சிறுமிகளை தூக்கிச் சென்று நகைகளை பறித்த திருடன் கைது செய்யப்பட்டார். அகிம்சாபுரம் பகுதியைச் சேர்ந்த பெரியசாமி என்பவர் தனது பேரன் பேத்திகளை கடந்த வாரம் ஜவுளிக்கடைக்கு அழைத்து வந்துள்ளார். கடையில் அங்கும் விளையாடிய பேத்தி அணிந்திருந்த செயின் காணாமல் போனது கண்டு பதற்றமடைந்தார். உடனே கடையின் மேலாளர் மற்றும் மதிச்சையம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். விசாரணையில் நேரு தெருவைச் சேர்ந்த ராஜேந்திரன் என்பவர் சிறுமியை தூக்கிச் சென்று தங்கச்சங்கிலியை திருடியது தெரியவந்தது. இதையடுத்து கைது செய்யப்பட்ட அவரிடம் இருந்து 5 சவரன் நகையை காவல்துறையினர் மீட்டனா்.